ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். பிரமிக்க வைத்த IJK மாநில மாநாடு, அலை கடல் என திரண்ட IJK சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ், சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. இம்முறை கை கட்சியை சேர்ந்த இளவரசர் எங்கு போட்டிடுவார் யோசிச்சிருக்காங்க. அமேதியில அந்த அம்மா ஆல்ரெடி சீல் பண்ணிட்டாங்க. அவங்கள மீறி லோட்டஸ மீறில ஜெயிக்க முடியுமானா தெரியாது. ஆனால் ஆல்ரெடி அவர் வயநாடு வந்துட்டாரு. சரி, அமைதி போலாமானா வேண்டே வேணாம், இந்த பக்கம் திரும்ப அப்படின்ட்டு இந்த பக்கம் கூட வச்சுக்கிட்டு இந்த நம்ம இதுல படத்துல இவரு மணிவண்ணன் போற மாதிரி போயிட்டு இருக்காரு. அங்க அமைதி பக்கம் திரும்ப வேணாம் அப்படின்ட்டு அப்படி இங்க வயநாடு பார்த்தா கூடவே இருப்பார்கள் தோழர்கள்னு சொல்லிட்டு இருந்தா தோழர்கள். அவங்க வந்து கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்க தான் போட்டியில போறோம்னு அறிவிச்சிட்டாங்க. என்னடா நடக்குதுன்னு ஒரே கன்ஃபியூஷன்ல கை கட்சி குழம்பிட்டு இருக்க கூடிய நிலைமையில ஒருவேளை தெலங்கானாவை நிக்கலாமா அப்படின்ட்டு அவரு யோசிச்சுட்டு இருக்காரு, இல்ல கர்நாடகாவை நிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, வேற வழி என்ன அப்படின்னு பாத்துருக்கும் போது அங்கதான் உள்ள திடீர்னு வந்தாங்க கை கட்சி, தமிழக கை கட்சி. எஸ், தமிழக கை கட்சி ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, வேணும்னா நம்ம தலைவர் வந்து இளவரசர் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இங்க போட்டி விட்டுமே தமிழ்நாட்டுல, அதுதான் முக்கியமான பாயிண்டே. என்ன அப்படின்னா, அவர் கன்னியாகுமரியில போட்டியிட வைக்கலாம், கன்னியாகுமரி முதல் தென்கோடியிலிருந்து எங்கள் குரல் ஒழிக்கும் அப்படின்னு ஒரு சென்டிமெண்டலா கொண்டு போகலான்னு பிளான் பண்ணாங்க. அது ஒரு ப்ரப்போசல் முன்னாடி இருக்கக்கூடிய இருந்த நிலையில இப்ப வந்து ஸ்ரீபெரும்புதூரை வந்து முன்னிறுத்தலாம் அப்படின்ட்டு கை கட்சி வந்து பிளான் பண்ணிருக்கு. லோக்கல் லெவல்ல அதுக்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்காங்க. குறிப்பா மாநில தலைவரா புதிதாக பதவியேற்றுக்க கூடியவரும் அதே சட்டமன்றத்துக்கு, அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளதான் இவரோட சட்டமன்ற தொகுதியும் வருவதால் அவர் எப்படியாவது இதை இவ்வளோ நம்ம நின்று அவரை நிற்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கான ஒரு இமேஜே நமக்கு உருவாயிரும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கணக்கு போட்டிருக்காரு. இன்னொன்று சென்டிமெண்டலாக அவங்க அப்பா, அதாவது முன்னாள் பிரதமர், இங்கே வந்து ஒரு மிகவும் சோகரமான விஷயத்தில் அவர் வந்து இங்கே தான் மரணமடைந்தார், அவர் கொல்லப்பட்டார். ஸோ அந்த சென்டிமெண்டலாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் அவரை வந்து நிற்பாட்டலாம், அது வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கும், கண்டிப்பாக உறுதியான வெற்றியுமே இருக்கும் அப்படின்ட்டு கை கட்சி திட்டமிட்டு இருக்கிறது. இதற்கு வந்து மேலிடம் ஒப்புதல் தருவான், நம்ம வந்து வெயிட் பண்ணா பார்க்கணும், அடுத்ததான் யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும். சரி, ஓகே, அடுத்த ஒரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, கோவையில் யாருங்க லோட்டஸ் வேட்பாளர் அப்படின்றோம். என்ன தெரியும் கேளுடா, கோவை மக்கள் நாங்களாம் யாரும் எங்களுக்கும் ஒரே கியூரியாசிட்டி இருக்கு, இதுலதான் நமக்கு முக்கியமான பதில் கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, கோவையில் லோட்டஸ் வேட்பாளர் யார் அப்படின்னு பல கேள்விகள் எழுந்து வரக்கூடிய நிலைமையில நமக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைத்திருக்கிறது. லோட்டஸ் கட்சியில் மிக முக்கியமான ஒரு நபராக வளம் வந்து கொண்டிருப்பவர் ஒருவர், அவர் வந்து முருகன் பெயரை கொண்டிருப்பவர், ரெண்டு முன்னாடி இன்சியல்ல ரெண்டு பெயரை கொண்டிருப்பவர். அவர் வந்து கொங்கு மண்டலத்திற்கு முக்கிய பொறுப்பு. ஆமாமா, அவர் ஒரு அப்படிதான் ஆனந்தமா தான் இருப்பாரு, சிரித்த முகத்துடன் இருப்பார், மலையானவரின் வலது கையும் கூட. சோ இவர் இருக்கார்ல, இவருக்கு வந்து கோவை அல்லது பொள்ளாச்சி தொகுதி கிட்டத்தட்ட உறுதி, ஃபைனலாக ஒரு சைன் மட்டும் போட்டால் போதுன்ற மாதிரி இவருக்கு ஒன்று கோவை இல்லை பொள்ளாச்சி, ரெண்டுத்தில் எது வேணால் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம், ஆனால் ஒன்று கன்ஃபார்ம், டிக்கெட்டே கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி, தொகுதி கன்ஃபார்ம், எது மட்டும் தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க.
லோட்டஸ் மேலிட தலைமை வரைக்கும் இந்த தகவல் கொண்டு போய்கப்பட்டிருக்கிறது. மாநில தலைமை மேலிட தலைமைன்னு எல்லாருடைய ரைட்டு அவர் இவரோட ஒரு ஒரு இதுவும் இவர் பிளெஸிங்கும் இவருக்கு இருக்கு. குறிப்பாக பல்லடம் பொதுக்கூட்டத்தை மாசாக நடத்தி காமிச்சதில் இவருக்கு முக்கிய பங்கு இருப்பதால், சம கூட்டத்தை காமிச்சதன் பங்கு இருப்பதால் கொங்கு மண்டலத்தில் இவர் தான் மேலே ஒரு முக்கியமான பொறுப்பாளராக அந்த பெருங்கோட்டை பொறுப்பாளர் போல இருப்பதால் இவருக்கு வந்து அங்கே செல்வாக்கு அதிகம். அதனால இவர் வந்து களமிறங்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஒருவேளை மலையானவர் கோவை தொகுதியில் களமிறக்கப்பட்டார், இவர் வந்து பொள்ளாச்சி போவார். இல்லை அப்படின்னா இவர் வந்து கோவையில் போட்டிடுவதற்கு 95% வாய்ப்பு இருக்கிறது. வேற ஏதாவது மலையானவரும் இல்லை இவரோ இல்லை வேற யாராவது கொடுக்கலானாலும் அதுக்கு வேணா ஒரு 5% தான் வாய்ப்பு இருக்கே தவிர, இவர் வந்து கோவை அல்லது பொள்ளாச்சியில் ரெண்டும் ஒன்று கண்டிப்பா இவருக்கு தான் அப்படின்றது இப்பவே 99% சைன் போட்டாச்சு. லாஸ்டா ஒரு பிட்டை மட்டும் இப்படி போட்டு இப்படி எடுத்தா முடிஞ்சது, டிக்கெட் கன்ஃபார்ம். களமிறங்குகிறார் முருகா, புரிஞ்சுக்கணும் அவரே தான். மூணாவது விஷயம் மிக 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 முக்கியமான விஷயம், நமக்கு இது வந்து பிரத்யேகமா கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சமீபத்துல வந்த சர்வேக்களை நம்ம பார்த்துருப்போம். நம்ம டிவியில வந்ததுல இருந்து பல சர்வேக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, லோட்டஸ் கட்சி வந்து இப்படியாவது ஒரு 15 மேல கண்டிப்பா வந்துடும் போலேப்பா, 22 வரைக்கும் அடிக்குது, 13% சமீபத்துல வந்த சர்வே சொல்லுது. இப்படி எப்படி பார்த்தாலும் ரெட்டை இலக்கம் கன்ஃபார்மு, 10% மேல கன்ஃபார்ம் போலேப்பா அப்படின்னு நமக்கு சர்வே எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து அதை அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, வரக்கூடிய தேர்தலில் சர்வேக்கள் இப்படி வந்து கொண்டிருக்கும் நிலையில் எப்படியாவது லோட்டஸ் கட்சியை வளர விடாமல் முடக்கி ஆக வேண்டும், குறிப்பாக சிங்கிள் டிஜிட்டில் லோட்டஸ் கட்சியை நிறுத்தி ஆகணும் முடக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. சாரி 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 வந்திருக்கிறது இல்லை வந்திருக்கின்றார்கள். அம்பலமானது கூட்டு அப்படின்னு தலைப்பு செய்தியை போட்டலாம். டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் இரண்டு கழகங்கள், இரு பெரும் திராவிட கட்சிகளும் மறைமுகமாக இந்த முடிவில் வந்திருக்கின்றார்கள். இரண்டு பேரும் போட்டிக்காரர்கள், இருவருக்கு போட்டியாக யார் வந்தாலும் நண்பர்கள், ஏற்கனவே பங்காளின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீ வந்து பொருத்தி பார்க்கணும். இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, என்ன வேணா பண்ணுங்க, ரெட்டை இலக்கத்துல லோட்டஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுல சூரிய கட்சியும் இலை கட்சியும் ஒரு பிடி பிடிக்கணும் அப்படின்ட்டு இறங்கி இருக்கிறார்கள். எப்படியாவது ஒற்றை இலக்கத்தை தாண்ட விடாம லோட்டஸை அப்படியே அமுக்கிடணும், அவங்களை வந்து ரெட்டை இலக்கம்லாம் பெறவே விடக்கூடாது அப்படின்றதுல முடிவா இருக்காங்க. குறிப்பா வந்து அவங்களை வந்து இந்த இதை வளர விட்டுட்டோம் அவ்வளவுதான் கஷ்டம்தான் அப்படின்றதுல பேக் எண்டில் இருவரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்து விட்டார்கள். இரு தரப்பிலும் முக்கியஸ்தர்கள் ஆல்ரெடி இது தொடர்பாக பேசி விட்டார்கள். இரு தரப்புக்கும் நல்ல விரும்பிகளாக இருக்கும் சிலரும் பேசிவிட்டார்கள். பேக் எண்டில் டீல் டன், லோட்டஸை தடுக்க கை கோர்த்தன இரு பெரும் கட்சிகள். இதற்கு மேலே யார் எப்படி போவாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆண்டவன் தான் தீர்மானி. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க.